ஹாய் காய்ஸ், எல்லாரும் வணக்கம். என் பேர் அர்ஜுன் குமார். இன்னைக்கு நான் இந்த நல்லா எதை பற்றி பேச போகிறேன், ஒரு அன்சால்வ்டு கேஸ் பற்றி தான் நான் இதை சொல்கிறேன். யாது அந்த அன்சால்வ்டு கேஸ்னா, சுகுமாரா, அதாவது குறுப்புன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த கேஸ் வந்து எப்படின்னா, கவுண்டமணி செந்தில் நடித்த ஒரு இன்சூரன்ஸ்க்காக வந்து செந்தில் வந்து சித்தமாக நடிப்பார், கவுண்டமணி வந்து அது மேனேஜ் பண்ணுற மாதிரியே பண்ணுவார். அதே மாதிரி தான் இதுவும். ஆனால் குறுப்பு வந்து அவருக்கு பதிலாக வேறொருத்தவங்களை வந்து சாவடிச்சு வச்சிருக்காரு, அந்தந்த கேஸு. அதுவும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து இருக்கிற சந்தேகங்கள் என்னென்னா, குறுப்பு வந்து உண்மையாலுமே உயிரோட இருக்காரா இல்லையான்னு சொல்லி நிறைய பேருக்கு இன்னும் சந்தேகங்கள் இருந்துட்டா இருக்கு. அதை பார்த்தா நான் இந்த சொல்கிறேன், வாங்க கடையில் போகலாம். குறுப்போட உண்மையான பெயர் வந்து கோபாலகிருஷ்ணன். இந்த கோபாலகிருஷ்ணன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வேலை பார்த்துட்டு எங்கன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் தான். அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வந்து வேலை வந்து போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து அங்கேருந்து வந்துடுறாங்க. அப்புறம் வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து இவனை தேடுறாங்க, இவன் கொஞ்ச நாளைக்கு வரான் கொஞ்ச நாளைக்கு வராமல் போகிறான்னு சொல்லி இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து தேடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து குறுப்பு வந்து என்ன பண்ணுறாருன்னா, லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அவர் வந்து போலியான ஒரு டெட் சர்டிஃபிகேட் வந்து ரெடி பண்ணி அங்கே அனுப்பிச்சி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து சைலண்ட் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் குறுப்பு வந்து இறந்துட்டான்னு சொல்லி அவங்க வந்து சைலண்ட் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து குறுப்பு வந்து என்ன பண்ண ஆரம்பிக்கிறாருன்னா, வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு அவர் வந்து வேற ஒரு பேர் வந்து வெளிநாட்டுக்கு போகிறாரு. எங்கன்னா அமிதாபில் போய் வேலை பார்க்குறாரு. அமிதாபில் வந்து வேலை பார்த்துட்டு வந்து அங்கே அமிதாபில் வேலை பார்க்குறப்ப வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே வந்து இவர் வந்து சருக்கு எல்லாமே இவர் தான் வாங்கி கொடுப்பாரு, அவங்கள வந்து செலவே பண்ண விட மாட்டாராம், இவரோட காசில் தான் வந்து எல்லாமே வாங்கி கொடுப்பாங்களாம். அதுவும் இல்லாமல் இவர்கிட்ட வந்து ஒரு சேவிங்ஸும் கூட கிடைக்காதான், சேவிங்ஸே இல்லையா. இவரோட ஒய்ஃப் வந்து அங்கே வந்து சின்னதாக ஒரு நர்ஸ் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து மறுபடியும் இந்தியாவுக்கு வந்துடுறாங்க. இந்தியாவை வந்துட்ட பிறகு அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, அவங்க வந்து என்னோட இன்சூரன்ஸ் இருக்குது, அதில் வந்து 800,000 ரூபாய் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு யார், குறுப்பு. எப்போனா 1984 தான், 1984 தான் வந்து என் பேரில் வந்து 800,000 ரூபாய் இருக்குது இன்சூரன்ஸ்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போதைக்கு வந்து 800,000 ரூபாய்னா கொஞ்சம் பெரிய காசு தான். அப்படி வந்து குறுப்புன்னு சொல்கிறப்போ வந்து அப்படியே இன்னொரு பிளானும் ரெடி பண்ணுறாரு. எப்படின்னா, நான் வந்து இறந்துட்ட மாதிரியும் வந்து சின்னதாக ஒரு செட்டப் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து நம்ம இன்சூரன்ஸ் வாங்கி நம்ம எல்லாமே சரி பாதியாக வந்து பங்கு பிடிச்சிடலாம்னு சொல்லி அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸும் இருந்துகிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நானும் பண்ணுறேன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. ஏன்னா வந்து குரூப் தான் வந்து அவங்க எல்லாருக்குமே வந்து சரக்கெல்லாம் வாங்கி கொடுத்தது. அதுவும் இல்லாமல் காசு வருதுன்னு சொன்ன உடனே அவங்களும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒத்துக்கினாங்கண்ணா, சரி நானும் உங்க கூட வரேன்னு சொல்லி ஒத்துக்கினாங்க. மொத்தமாக 4 பேர் வந்து இது பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, அவரே சேம் அவர மாதிரி இருக்கிற மாதிரி வந்து டெட் பாடிஸ் வந்து தேடுறாங்க மார்ச்சரில் வந்து. அப்போ வந்து அங்கே எங்கேயுமே கிடைக்கலன்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் காண்டாடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவரை மாதிரியே ஒரு பிச்சைக்காரன் வந்து கிடைக்கிறான், வேறு குரூப் மாதிரியே வந்து சேம் அச்சேஸ்ல மாதிரி ஒரு பிச்சைக்காரன் வந்து கிடைக்கிறான். அந்த பிச்சைக்காரனை வந்து கடத்தணும்னு பார்க்குறாங்க, பிச்சைக்காரன் வந்து பிடிக்கிறாங்க. ஆனால் அந்த பிச்சைக்காரன் வந்து எப்படியோ தப்பிச்சு போயிடுறான். அதில் வந்து டென்ஷனாக இப்போ இவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து உக்காந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து சாக்கோன்றவர் வந்து லிஃப்ட் கேட்குறாங்க, இவர் காரனை வந்து இவங்க வந்து வாங்க நான் லிஃப்ட் தரேன்னு சொல்லி ஏற்றிக்கினாங்க. ஏன்னா இவர் பார்க்கறதுக்கு அச்சாஸ்ல வந்து குரூப் மாதிரி இருந்ததுனால வந்து ஏற்றிக்கினாங்க. இதுக்கப்புறம் வந்து காரில் போயிட்டு இருக்கிறப்ப வந்து என்னங்க சார், நீங்கள் தண்ணி அடிங்க தண்ணி அடிங்கன்னு சொல்லி ட்ரிங்க்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நான் இல்லை நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து நீ குடிக்கலன்னா உன்னை வந்து கொலை பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு அந்த ட்ரிங்க்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அவர் வந்து ட்ரிங்க்ஸ் வந்து குடிச்சிடறாரு. ஆனால் அந்த ட்ரிங்க்ஸில் வந்து கலந்தது வந்து மயக்கம் மருந்து வந்து கலந்து கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து குரூப் வந்து என்ன பண்ண ஆரம்பித்தாருன்னா, சாக்கோ இருக்கிறாருல அவரோட ட்ரெஸ் எல்லாமே அவுத்துட்டு குரூப்போட ட்ரெஸ் எல்லாமே போட்டு விட்டுறாரு அன்றாயர் தவிர. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட் சீட்டில் உட்கார வச்சுட்டு அவரோட மூஞ்சி வந்து கொளுத்தி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த காரை வந்து பெட்ரோல் ஊற்றி கொளுத்திட்டு எல்லாமே ஓடிடுறாங்க. அங்கே அப்புறம் வந்து அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே வந்து நெருப்பு வந்து அமைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து போலீஸும் வராங்க. போலீஸ் வந்து இந்த காரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தப்போ தான் வந்து இதுவரை குறுப்போட கார், குறுப் தான் வந்து இறந்து போயிருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபேமிலிக்கு வந்து சொல்கிறாங்க. ஆனால் அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே பார்க்கறது வந்து குறுப் வந்து இறந்து போனதுக்கு வந்து யாருமே வந்து ஃபீல் பண்ணுற மாதிரியே தெரியல, எல்லாமே வந்து கொஞ்சம் சந்தோஷப்படுற மாதிரி தான் தெரியுதுன்னு சொல்லிட்டு போலீஸுக்கு வந்து ஒரு சந்தேகமாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த டெட் பாடி வந்து போஸ்ட்மார்ட்டம் போனப்போ வந்து போஸ்ட்மார்ட்டமில் வந்து என்ன தெரிய வருதுன்னா, இவர் வந்து சிகரெட் அடிக்கவே மாட்டார், ஆனால் குறுப்பு வந்து சிகரெட் அடிக்கிறவர், இவர் வந்து சிகரெட்டே அடிச்சதே கிடையாது ஒரு வாட்டி கொடுன்னு சொல்லி அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்து தெரிய வருது. அதுக்கப்புறம் வந்து போலீஸ்க்கு வந்து பயங்கரமாக சந்தேகம் வர ஆரம்பிக்குது. இது வந்து குறுப்பா இல்லை குறுப்பு மாதிரியே வேற ஒருத்தரான்னு சொல்லி போலீஸ்க்கு வந்து சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் வந்து பக்கத்துலலாம் விசாரிச்சப்போ வந்து யாராவது காணாமல் போயிருக்கிற மாதிரி எந்த கம்ப்ளைண்ட் வந்ததுன்னு சொல்லி போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சாக்கோன்னு சொன்னால அவங்களோட ஃபேமிலி வந்து வராங்க, இந்த மாதிரி சாக்கோ காணும்னு சொல்லிட்டு வந்து கம்ப்ளைண்ட் தராங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது சாக்கோ தான் வந்து இறந்து போயிருந்துன்னு சொல்லி. எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, சாக்கோவோட ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க கூட்டு வந்து இந்த டெட் பாடி வந்து காமிக்கிறாங்க. இது பாருங்க, இது உங்க உங்க வீட்டுக்காரோட டெட் பாடினு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்போ எல்லாமே மூஞ்செல்லாம் வந்து எரிஞ்சு போனதுக்கு அப்புறம் வந்து அவங்க பாடி வந்து செக் பண்ணிட்டே வர்றப்ப வந்து அந்த அன்றாயர் வந்து பார்த்தப்ப வந்து அவங்க ஒய்ஃப் சாக்கோட ஒய்ஃப் சொல்றாங்க, ஆமா இது வந்து என் வீட்டுக்காரோட அன்றாயர் தான் சொல்லிட்டு இன்னொரு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து போலீஸ் வந்து
வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இறந்து போனது வந்து குரூப் இல்லை சாப்புன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து அந்த வீட்டை வந்து கவனிக்கிறாங்க. யாரோட வீட்டுன்னா அந்த குரூப்போட வீட்டை வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. குரூப் வந்து வந்து போகிறானா இல்லைன்னு சொல்லிட்டு குரூப்போட வீட்டை வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க போலீஸ். அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு வந்து குரூப் கூட இருந்த அந்த மூணு ஃப்ரெண்ட்ஸுமே வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து குரூப் எங்கே தேடியுமே வந்து கடிக்கவே இல்லை. அவரோட மூணு ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் வந்து மாட்டிக்கினாங்க. அதுவும் இல்லாமல் அவரோட ஃப்ரெண்ட்ஸு கூட வந்து ஆயில் தண்ணெல்லாம் கடிச்சு அவங்க மறுபடியும் வெளியில் வந்துட்டாங்க. ஆனால் மறுபடியும் குரூப் வந்து கிடைக்கவே இல்லை. கடைசி வரைக்குமே வந்து எவ்வளோ தேடிமே வந்து குரூப் வந்து கிடைக்கவே இல்லை. குஜராத்தில் சின்ன சின்னதாக இன்ஃபர்மேஷன் வந்து குஜராத் வந்து குரூப் இருக்காருன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் வந்து அங்கேயும் போய் தேடி பார்த்தாங்க. குரூப் கிடைக்கவே இல்லை. மும்பையிலையும் வந்து குரூப் இருக்குதா சொல்லி சின்னதாக ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து அங்கேயும் போய் தேடி பார்த்தாங்க. அந்த குரூப்ன்றவர் வந்து கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் வச்சு ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து இந்த கேஸ் வந்து அப்படியே நடந்தது. ஏதாவது பெண்டிங்கில் போட்டு விடுறாங்க, அது கண்டுக்காத மாதிரியே பெண்டிங்கில் போட்டு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து குரூப்போட பையனுக்கு வந்து மேரேஜ். அந்த மேரேஜில் வந்து குரூப்போட பேரும் போட்டிருக்காங்க. அதாவது பையனோட அப்பா அம்மா பேர் போடுவாங்களே அது வந்து குரூப் பேரும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து போலீஸ் வந்து அலர்ட் ஆயிடுறாங்க. குரூப் எப்படியாவது வந்து இந்த மேரேஜ் வந்து வந்துதான் ஆகணும்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்படின்னா ஏன்னா இதுக்கு முன்னாடியே வந்து குரூப் வந்து 4-5 தடவை வந்து இவங்க வீட்டுக்கு வந்து போயிருக்கதா சொல்லி கேள்விப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து உஷாராகி இந்த மேரேஜ் வந்து குரூப் வந்து வந்தே தான் ஆகணும்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து சின்ன சின்ன மம்டிலெலாம் அந்த கல்யாணத்துக்கு வந்து போகிறாங்க. ஆனால் கல்யாணத்தில் வந்து குரூப் வரவே இல்லை. குரூப் வந்து எவ்வளோ வருஷமாக தேடி வந்து கிடைக்கவே இல்லை. நிறைய பேருக்கு வந்து இருக்கிற சந்தேகம் என்னன்னா குரூப் வந்து உண்மையாலுமே உயிரோட இருக்காரா இல்லை இறந்துட்டாரான்னு சொல்லி நிறைய பேருக்கு இன்னும் சந்தேகங்கள் இருந்துட்டாரா இருக்கு. அதுவும் இல்லாமல் குரூப்போட வாழ்க்கையை வந்து பேஸ் பண்ணி வந்து ஒரு படம் எடுத்திருக்காங்க. அது படம் பேர் வந்து குரூப் தான். அது வந்து ஹீரோ வந்து துர்கா சர்மா தான். அதுவும் இல்லாமல் இந்த சின்ன சின்னதாக ரெஃபரன்ஸ் வச்சிருப்பாங்க சில படங்கள்ல. அதுவும் இல்லாமல் பாப்பநாசம் படம்னு பார்த்துருப்போம். அதில் வந்து சின்னதாக ரெஃபரன்ஸ் வச்ச மாதிரி தான் எனக்கு தெரியுது. அதுவும் இல்லாமல் நீங்கள் சொல்லுங்கள் குரூப் வந்து உண்மையுமே உயிரோட இருக்காரா இல்லையான்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இல்லை இருப்பாரு இல்லை இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு எதுனா சின்னதாக எதுனா தோணுச்சுனாலும் கீழே போய் கமெண்ட் சென்னு போய் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது கண்டென்ட் பற்றி வீடியோனாலும் கீழே போய் கமெண்ட் சென்னு போய் லீவ் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஐத்தி ஆல் பட்டன் ஐத்தி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம போட போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நாளைக்குன்னா இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பை காய்ஸ்.